Hi friends, welcome to 18 Maki Kitchen. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நல்ல சாதத்தை கூட வச்சு நல்ல அருமையான ஒரு சுவை உள்ள பச்சை மொச்சை உருளைக்கிழங்கு வச்சு நாம இன்னைக்கு ஒரு புளி குழம்பு தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூடங்க. வாங்க நாம இன்னைக்கு பச்சை மொச்சை வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு புளி குழம்பு எப்படி செய்ய பண்ண பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதில் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். அது நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 2 காஞ்சி மிளகாய் கூட அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பாருங்கள், நான் ஒரு 10 பல் தோல் எடுத்து போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. இது கூடவே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வெங்காயம், தக்காளி, மிளகாய், அந்த தனியா எல்லாம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் நல்லா இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நான் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா இதை வதங்கி வரணும். எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை மொச்சை புளிக்குழம்பு. இப்போ வெங்காயம் வதங்கி வந்து பாருங்கள், தக்காளியும் வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம் அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து பச்சை மொச்சை நல்லா வேக வச்சு ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற இந்த புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணால் குறைச்சிக்கோங்க. எல்லா பொருளையும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். ஏன் நம்ம ஏற்கனவே நம்ம வந்துட்டு காஞ்சி மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிருக்கோம், கொஞ்சம் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து 1/2 எலுமிச்சைப்பழம் சைஸில் வந்து புளி நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கப்பில். அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் வந்து இப்போது அரைச்சி வச்சுற மசாலாவோட தண்ணி வந்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பிஞ்சு வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதித்து வரணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல், மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம நல்லா கலந்து இட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் மூடி வச்சிடலாம். ஒரு 5-8 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு வந்து இப்போ பச்சை மொச்சை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.